எல்லோரும் பாபா நினைவில் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 14/11/2019 இன்றைய முறையின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. ஆத்ம உணர்வில் நிலைத்திருந்து சேவை செஞ்சுங்க அப்படின்னா ஒவ்வொரு அடியிலும் வெற்றி கிடைக்கும். சேவையின் ஒவ்வொரு அடியிலும் ஸோ ஆத்ம அபிமானியாக இருங்க. கேள்வி: தேக அபிமானியாக ஆகாமல் இருக்கணும்னா ஒரு விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். அது என்ன? நான் கடவுளுடைய வேலைக்காரன். ஸோ முஸ்லீம்கள் அதை தான் அப்துல்லா அப்படின்னாங்க, அல்லாவுடைய வேலைக்காரன் அப்படின்ட்டு. ஸோ அது எப்போவுமே உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு, நான் கடவுளுடைய வேலைக்காரன்ற ஞாபகம் எப்பவும் இருந்துச்சு அப்படின்னா தேக உணர்வு வராது. ஏன்னா வேலைக்காரனுக்கு எப்படி தேக உணர்வு வரும்? ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் யோகத்தில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய தேக உணர்வு உடைக்கப்படும். ஸோ பாபா நினைவிலே இருங்க, நான் பாபாவோட வேலைக்காரன், இந்த உலகத்தை தூய்மையாக்குன்னு பாபா சொல்லியிருக்கிறார், நான் வந்திருக்கிறேன். ஸோ இதுதான் பைபிளில் பார்த்திங்கன்னா தேவதூதர்கள்னு அடிக்கடி வரும் நிறையா, அப்படியே மேலேருந்து வந்தாங்க. ஸோ தேவதூதர்கள்லாம் இறைவனுடைய வேலைக்காரர்கள் தானே. ஸோ அதுதான் நாம். அப்போ தேவதூதர்களுக்கு எதுக்கு அகங்காரம்? இன்னொன்று, தேவதூதர்கள் ஃபரிஸ்தாக்கள் இல்லையா? ஸோ அப்போ எப்படி தேக உணர்வு வரும்? ஸோ அதனால் நான் வேலைக்காரன் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சு பாபா நினைவில் இருங்க. பாபாவுக்கு வேலைக்காரன் அது ஞாபகம் இருக்கணும். இங்கே எல்லா குழந்தையும் சுயநினைவு இழந்திருக்கிறாங்க, சுயநினைவு கொடுக்க வந்திருக்கிறான் அப்படின்ற நினைவு இருந்துச்சுன்னா தேக அகங்காரம் தானாகவே வெளிப்பட்டுடும். அடுத்த கேள்வி: நாடகத்தின்படி தேக உணர்வு உடையவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை கிடைக்குது. அது என்ன தண்டனை தெரியுமா? இந்த ஞானம் அவங்க புத்தியில் உட்காரவே உட்காராது. இதோட பெரிய தண்டனை என்ன? இல்லை ஞானமும் உட்காராது, பாபா கிட்ட புத்தியும் கனெக்ட் ஆகாது, யோகா வராது. பணக்காரங்க தேக உணர்வில் இருக்கிறாங்க. காரணம் பணத்தினால் இல்லையா? தன்னுடைய பணத்தின் போதையினால் அவங்களால தேக உணர்வுலேருந்து வெளில வர முடியல. ஸோ பணத்தின் போதையும் ஒரு தேக உணர்வு தான் இல்லையா? அதனால தான் அவங்களால இந்த ஞானத்தை புரிஞ்சிக்கவே முடியல. இதுதான் அவங்களுக்கு தண்டனை. மற்றபடி ஏழைகள் இந்த ஞானத்தை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. பணக்காரர்கள் தேக உணர்வில் இருக்கிறனால இந்த ஞானத்தை புரிஞ்சிக்க முடியாது. காரணம் பணக்காரன் அப்படின்ற அந்த போதை இருக்குது. ஏழைகளுக்கு எந்த போதையும் இல்லாதனால ஈஸியாக போய் இந்த ஞானத்தை புரிஞ்சிக்க முடியும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை பிரம்மா பாபா மூலமாக நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்கள் நினைவிலேயே இருந்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி நாராயணனா நீங்கள் ஆக முடியும், சதோப்பிரதானமாக ஆகிடுவீங்க, சொர்க்க ராஜ்யத்துக்குள்ளே நுழைஞ்சிடுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அதுக்கு என்ன பண்ணணும்? நினைவு இருந்தால் சதோப்பிரதானம் ஆகிடுவீங்க, நாராயணன்னா ஆக முடியும். உண்மையிலே உங்ககிட்டனா உங்ககிட்ட மட்டும் இதை சொல்லலை பாபா, பாரதத்துக்கு மட்டும் சொல்லலை, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இது காட்சியாகவும் கிடைக்க போகுது. யாருடைய காட்சி கிடைக்கும் இல்லையா? புத்தி யோசிங்க, யாருடைய காட்சியை பாபா கொடுத்து செய்தி சொல்லுவார்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா பிரம்மா பாபா மூலமாக தான் பாபா காட்சி காட்டுவார். நீ இளவரசன் ஆகணும்னா பிரம்மா கிட்ட போ, பிராமணர்கள்கிட்ட போ அப்படின்ட்டு. அப்போ யாருடைய காட்சி கிடைக்கும்? பிரம்மா பாபாவுடைய காட்சி. அப்போ அந்த காட்சியை பார்த்துட்டு இங்கே நெட்டில் எல்லாம் தேடும்போது திடீர்னு பிரம்மா பாபாவுடைய ஃபோட்டோலாம் வரும்போது இதுதான் நம்ம பார்த்தது, அப்போ இவர்கிட்ட தான் நம்ம போகணும் அப்படின்ட்டு நமக்கு இறைவன் உணர்த்தி இருக்கிறாரு அப்படின்னு கடைசியில் புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா ஐரோப்பா மக்கள் கூட இதை புரிஞ்சிக்கணும்னு விரும்புகிறாங்க. பாரதம் சொர்க்கமாக இருந்தது, ஆனால் அந்த சொர்க்கத்தில் யாருடைய ராஜ்யம் இருந்ததுன்னு யாருக்குமே தெரியல. பாரதம் சொர்க்கமாக இருந்துச்சு, இந்த ஈஸியான ராஜயோகத்தின் மூலமாகத்தான் பாரதம், ஏழையாக இருக்கிற இந்த பாரதம் சொர்க்கமாக மாறுதுன்னு நீங்கள் எல்லோருக்கும் புரிய வைக்கணும். ஸோ பாரதவாசிகளுக்கு புரிய வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுடைய புத்தி கொஞ்சம் இதை விட நல்லா தான் இருக்குது, அதனால் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. அப்போ சேவாதாரி குழந்தைங்க என்ன பண்ணணும் யோசிங்க. ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி சேவை செய்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிங்க அப்படின்னு பாபா நமக்கு கட்டளை கொடுக்குறாரு. பாரதத்தின் மிக பழமையான ராஜயோகத்தை நீங்கள் தான் கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். நிறைய பேர் கண்காட்சிகளில் மியூசியம்லலாம் வராங்க. அவங்க நீங்கள் நல்ல வேலை பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவங்களோட கருத்துக்களை எழுதுகிறாங்க. ஆனால் உண்மையிலே அவங்களுக்கே புரியல, ஏதோ புரியல ஏதோ நல்லா இருக்குது அப்படின்னு எழுதிட்டு மட்டும் போயிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சோண்டு இது புரிஞ்சிட்டா கூட அவங்க உடனே வர ஆரம்பிச்சிடுவாங்க. இருந்தாலும் ஏழைகள் தான் இதுக்கான முயற்சி பண்ணுவாங்க, நாராயணன் ஆகிறதுக்கான முயற்சி, இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி, தன்னுடைய பாக்கியத்தை உருவாக்கிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. பணக்காரங்க எந்த முயற்சியும் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா அந்த அளவுக்கு தேக உணர்வில் இருப்பாங்க. அதனால் நாடகத்தின்படி அவங்களுக்கு இறைவன் கொடுத்த தண்டனை மாதிரி அது ஆயிடுது. ஆனால் இறைவன் டைரெக்டாக கொடுக்கல, நாடகமே அப்படி கொடுக்குது. தேக அகங்காரத்தினால முயற்சி பண்ண மாட்டாங்க, புரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் கூட இருக்காது. தனக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, நானே சொர்க்கத்தில் இருக்கிறாங்க இவங்களும் பிச்சைக்காரங்க, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தால் எப்படி ஞானம் புரியும் இல்லையா? ஸோ அது பின்னாடி கூட சொல்லியிருப்பாங்க, பணக்காரங்களும் பார்த்தா எங்களுக்கு வெக்கமாக இருக்குது, வெக்கமாக இருக்குதுன்னா அவங்களுக்குள்ளே அந்த அகங்காரம் இருக்கிறதுனால சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி வரும். சரி, ஸோ நேற்றே எச்சரிக்கை கொடுத்தார் பாபா இல்லையா, யார் பணக்காரனை என்னால் ஏழையாவாக்க முடியும், ஏழை என்னால் பணக்காரனாவாக்க முடியும். ஸோ நான் இவ்வளோ கொடுத்துட்டேன் அவ்வளோ கொடுத்துட்டேன்னு அகங்காரத்தில் இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ நான் கொடுக்குறேன்ற உணர்வே இருக்கக்கூடாது, நான் என் பொக்கிஷத்தை அடையிறேன் அவ்வளோதான், அந்த பணிவு இருக்கணும். ஸோ பணக்காரர்களுக்கு தண்டனை கிடைத்தாலும் கூட இந்த ஞானம் அவங்களுக்குள்ளே பதியாட்டினா கூட அவங்க மூலமாக தான் இந்த சத்தம் பரவ வேண்டியதாகவும் இருக்குது. ஏன்னா ரொம்ப பணக்காரங்க பிரபலமானவங்க அவங்களுக்குலாம் அகங்காரம் இருக்கும் தான், பட் அவங்க சொன்னால் தான் மற்றவங்க கேட்கவும் செய்வாங்க, என்ன பண்ணுறது? ஸோ இதுதான் உங்களுக்கு சேலஞ்ச், கொஞ்சமாவது அவங்களுக்கு புரிய வைக்கணும் நீங்கள். ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த ஞானத்தை அடையிறதுக்காக ரொம்ப ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் இருப்பாங்க அந்த டீனேஜர்ஸ்லாம். திடீர்னு எனக்குள்ளே கர்த்தர் வந்துட்டார், இயேசு கிறிஸ்து வந்துட்டாருறாங்க. அப்போ அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க, அங்கே இருக்கிறதே கிறிஸ்தவ மதம் மட்டுன்றதுனால அதை பிடிச்சிக்கிறாங்க. இது போச்சுன்னா லவக்குன்னு பிடிப்பாங்க, இது போகாதனால என்ன பண்ணுறாங்க, இந்து மதத்திலேருந்து போகிற ஹடயோகம் அதெல்லாம் பிடிச்சி ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த ஞானத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ண தான் செய்கிறீங்க, ஆனால் பாவம் அவங்களுக்கு நேரம் இல்லை. ஒருவேளை அவங்களுக்கு காட்சியே கிடைத்தால் கூட அவங்களோட புத்தியில் எதுவுமே போகாது, என்ன பண்ண முடியும் அப்போ இல்லையா? ஸோ அரசாங்க அதிகாரிகள் பின்னாடி போயிட்டுருக்குறீங்க, அவங்களுக்கு காட்சியே கிடைத்தால் கூட அவங்க புத்தியில் ஏறாதுன்றது. அதனால் குழந்தைங்களுக்கு பாபா ஆலோசனை சொல்கிறாரு, நல்ல நல்ல கருத்துக்கள் இங்கே இந்த ஞானத்தை எடுக்கிறவங்களுடைய பெரிய பெரிய விஐபியோடைய நல்ல நல்ல கருத்துக்களெல்லாம் ஒரு புத்தகமாக வெளியிடுங்க, பிறகு நீங்கள் மக்களுக்கு வந்து சொல்லலாம், பாருங்கள் இவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. இப்போ மதுபனில் பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி, அப்துல் கலாம் இவங்க எல்லோரும் அங்கே போய் சொன்னதை வந்து அழகாக பேனராக செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ அதை பார்க்கும்போது அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் இருக்குது, நிறைய பேர் போவாங்க. அப்போ பார்க்கும்போது இத்தனை பேர் வந்திருக்கிறாங்களா, அப்போ அவங்களுக்கு ஒரு பிரமிப்பு வரும். ஸோ இத்தனை பேருக்கு இவ்வளவு பிடிச்சிருக்குது அப்படிங்கிற எண்ணம் வரும் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதனால் ஒரு புத்தகமாக வைங்கன்னு அப்படி அப்போதைக்கு சொல்லியிருக்கிறாரு. வெளிநாட்டில் இருக்கிற மனிதர்களும் சரி, பாரதத்தில் இருக்கிறவங்களும் சரி, இந்த ஈஸியான ராஜயோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் கொண்டவர்களாகத்தான் இருக்கிறாங்க. பாரதம் வந்து இந்த பழமையான ராஜயோகத்தின் மூலமாகத்தான் சொர்க்க ராஜ்யத்தை அடையுது, தேவதைகளின் ராஜ்யத்தை அடையுது. அப்படி இருக்கும்பொழுது பாரதத்தையே உயர்த்துற இந்த ராஜயோகத்துக்கு நீங்கள் ஏன் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி இடத்துல மியூசியம் வைக்கக்கூடாது இல்லை? இது பாரதத்துக்கு நன்மை தானே செய்யுது, சூப்பரில். அப்போ நீங்கள் புரிய வைக்கணும்ல அப்படிங்கிறார். ஸோ இது வரைக்கும் அப்படி யாரும் வைக்கலைன்னு நினைக்கிறேன், ஆனால் அது பண்ண சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒன்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை பார்த்து எல்லா இடத்துலையும் வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ குறிப்பாக மாநாடு நடக்கிற இடங்கள் அங்கெல்லாம் வந்து நீங்கள் வைங்க, கவர்மெண்ட் பங்களாக்கள் அங்கெல்லாம் இதை வைங்க. குழந்தைங்க வந்து இதை பற்றி சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கணும், ஆனால் அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்க தான் செய்யும், எடுத்தோடனே பர்மிஷன் கொடுத்துட மாட்டாங்க தான். ஆனால் நீங்கள் யோசிக்கணும் எப்படியெல்லாம் அப்படி வைக்க முடியும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா கலெக்டர் இந்த மாதிரி ஆட்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சிலர் மாறிடுவாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து இதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்றது பக்கா பாபா குழந்தை ஆகிட்டா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஆனாலும் அவங்களுடைய புத்தி வந்து அவ்வளோ சீக்கிரம் இதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு சாஃப்ட் ஆகாது, ஏற்றுக்காது. ஏன்னா அவங்களுடைய புத்தியில் காத்ரேஜ் பூட்டப்பட்டு இருக்கு இல்லையா. அதனால் இப்போவே செய்தி பரவிடாது, பரவிடுச்சுன்னா ஒரு பெரிய புரட்சியை வந்துடும். ஆனால் கண்டிப்பாக பரவும். அவங்ககிட்ட சொல்லுங்கள். கவர்மெண்ட் ஆஃபீஸில் கவர்மெண்ட் ஹவுஸுன்றாங்க, ஸோ அது கவர்மெண்ட் பங்களா, கெஸ்ட் ஹவுஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அங்கே ஒருவேளை இந்த மியூசியம் இருந்துச்சுன்னா நிறைய வெளிநாட்டுக்காரர்கள் வந்து பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கும் வந்து கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதனால் இதை நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருங்க. இதுக்கு எப்படி வழி இருக்கும்னு நீங்கள் நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும். யார் ஆத்ம உணர்வுடைய குழந்தைகளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சிந்தனை வரும். ஸோ எப்படி வந்து எல்லோருக்கும் இந்த ஞானத்தை சேர்க்கறது, எல்லோருக்கும் அப்பாவுடைய ஆஸ்தி அடைய வைக்கிறது, என்ன பண்ணணும், என்ன மாதிரி சேவை செய்யணும் அப்படின்னு ஆத்ம அபிமானி குழந்தைகளுடைய புத்தி தான் எப்பவும் சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த செலவும் இல்லாமல் ராஜ்யத்தையே அடையிறீங்க அப்படின்னு நீங்கள் எழுதுறீங்க இல்லையா. ஒரு பைசா செலவு இல்லாமல் உலக ராஜ்யத்தையே அடைவது எப்படி அப்படின்னு உங்களை போர்டே பாபா போட சொல்லியிருக்கிறார் இல்லையா. ஸோ அது அப்போ வந்து ஒரு நல்ல நல்ல குழந்தைங்க வராங்க அப்படின்னா அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பாங்க பெரிய பெரிய விஐபி. உதாரணத்துக்கு வந்து டெப்டி ப்ரைம் மினிஸ்டர் இவங்கெல்லாம் வராங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ அதான் டெப்டி பிரைம் மினிஸ்டரை கூப்பிட்டாலே அப்போ இது ரொம்ப ஒரு சிறப்பான இடம்புல இருக்குது அப்படின்ட்டு கூடவே பிரைம் மினிஸ்டரு, பிரசிடென்ட்டு எல்லாருமே பின்னாடி வர்றதுக்கு தயாராக இருப்பாங்க. திரும்ப அவங்களையும் கூப்பிட்டா வருவாங்க. ஸோ அதுக்காக நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ போன தடவை இவர் வந்தார் அப்படின்னு பார்த்தா, ஓ அப்போ இவங்களும் போகக்கூடிய இடம் தானே, அப்போ நம்மளும் போகலாம் அப்படின்ட்டு அவங்களும் ஓப்பனிங் செரிமனிக்கு வருவாங்க, மியூசியம் திறக்கிறது அந்த மாதிரி. ஏன்னா இந்த ஞானம் எவ்வளோ அற்புதமானது அப்படின்னு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓ அவர் வந்து இதை சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு. எப்படி வந்து உண்மையான அமைதி ஸ்தாபனை செய்யப்படுது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இது உண்மைதான் அப்படின்னு உணரவும் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற விளக்கம் வந்து இது சரிதான் அப்படின்னு அவங்க புரிகிற மாதிரி, அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். ஒருவேளை அவங்களுக்கு இப்போ சரியாக படலைனா கூட கண்டிப்பாக நாளைக்கு இதுதான் சரின்னு அவங்க உணர்வாங்க. அதனால தான் பாபா வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிற முக்கியமான விஐபி கிட்டலும் போய் இந்த ஞானத்தை கொடுங்க. போக போக அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. எடுத்தோடனே புரிஞ்சிக்க மாட்டாங்க தான், காத்ரேஜ் போடப்பட்டிருக்கு தான். இருந்தாலும் அவங்க மூலமாக தான் செய்தி பரவணும். ஸோ அதுதான் நமக்கு செக்கு இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். மனிதர்களுடைய புத்தி வந்து அவ்வளோ தமப்பிரதானம் ஆகிடுச்சு. அதனால தான் தவறு மேலே தவறு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் இன்னுமே தமப்பிரதானமாகி இன்னும் பாவம் மேலே பாவம் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால் நாம் வந்து அவங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறோம். என்ன சொல்கிறோம்? இந்த விகார தொழிலை விட்டுடுங்க, முன்னேறுங்க. பாபா உங்களை தூய்மையான தேவதை ஆக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருங்க. கூடிய விரைவில் அந்த கவர்மெண்ட் ஹவுஸ்லலாம் வந்து மியூசியம் கண்டிப்பாக விரைவில் வந்துடும். ஸோ ஒவ்வொரு அரசாங்க அலுவலகத்துலேயும் நம்மளுடைய மியூசியம் வைக்கக்கூடிய நாளும் வரதான் போகுது. அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், அதிகாரிகள்கிட்ட, நாங்களே செலவு பண்ணி மியூசியம் கட்டிக்கிறோம், எங்களுக்கு இடம் மட்டும் கொடுத்தா போதும், கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு பணம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ வந்து சரி நமக்கு தான் செலவு இல்லையே, அமைதியை உருவாக்குறதுக்கு தானே சொல்கிறாங்க அப்படின்னு கூட அவங்களுக்கு தோணும். ஸோ அப்படி பண்ணலாம் நம்ம. ஏன்னா ஆக்சுவலாக பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், ராமச்சந்திரா, அப்போலோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்களுக்குன்னு இயேசு சிலை அல்லது மாதா சிலை ஒரு ரூமே ஒதுக்கியிருப்பாங்க. அதுமாரி இன்னொரு ரூமில் சாய்பாபா அல்லது ஏதாவது இந்து தெய்வம் இந்த மாதிரிலாம் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அது அவங்கள கட்டுறாங்களா அல்லது இந்த இயக்கத்துக்காரங்க போய் கேட்டு பண்ணாங்களான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம் இல்லை. ஹாஸ்பிட்டல் இல்லை அந்த மாதிரி இடத்துல வந்து தானாகவே இதை ஏற்றுக்கிற மனநிலையில் தான் வருவாங்க, பலகீனமாக இருக்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம முயற்சி பண்ணலாம். அதேமாதிரி அரசாங்க ஆஃபீஸ்லலாம் கேட்க சொல்கிறார் பாபா. ஏன்னா ஒரே ஒரு அலுவலகத்தில் நீங்கள் வெற்றிகரமாக மியூசியம் வச்சிட்டாலே போதும், எல்லா அரசியல் அலுவலகத்திலும் இது வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த ஞானத்தை அவங்களுக்கு எடுத்து புரிய வைக்கிறதுக்கு கண்டிப்பாக சிலர் தேவைப்படுறாங்க. அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், எங்களுக்கு ஒரு நேரம் நீங்கள் ஒதுக்குங்க, நாங்கள் உங்களுக்கு வழியை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் ஒரு பைசா செலவில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை மிக அற்புதமாக உங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கான வழியை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். இதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்க போகுது இல்லையா, பாபா இப்போ சொல்கிறார், ஆனால் எதிர்காலத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணிவிடுவாங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறார். குழந்தைகள் மூலமாக தான் எல்லா விஷயத்தையும் பாபா சொல்கிறார். ஸோ குழந்தைங்க மூலமாக தான் இந்த சேவை நடக்குது. ஆனாலும் நல்ல நல்ல குழந்தைங்க, தன்னை மகாரதிகள் மகாவீரர்கள்னு நினச்சிட்டு இருக்கிற குழந்தைங்கள கூட மாயை பிடிச்சிடுது, மாயை விழுங்கிடுது. ஏன்னா மிகப்பெரிய இலக்கு, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் அந்த வேலையை பார்க்கணும் இல்லையா, நாராயணன் ஆகிறதுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் மாயை பலவிதமான கவர்ச்சிகள்னால உங்களை வீழ்த்துறதுக்கு முயற்சி பண்ணணும். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையாக இருக்கணும். இது உண்மையிலே மாயையோடு நமக்கு குத்துச்சண்டை, சாதாரண குத்துச்சண்டை கிடையாது. இருக்கிறதுல பயங்கர சக்திசாலியான குத்துச்சண்டை. யுத்த மைதானத்தில் ராவணனோடு குத்துச்சண்டை போடுறீங்க. ராவணனை வெல்றதுக்காக நடக்கிற யுத்தம் இது. அதனால் ராவணனை வெல்லணுன்னா என்ன பண்ணணும்? கொஞ்சம் கூட தேகன்ற உணர்வு இருந்துடக்கூடாது, இருந்தால் மாட்டிக்குவீங்க. கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லை. ஸ்லைட்டாக தேக உணர்வு இருந்தாலும் முடிஞ்சிச்சு. அதனால் உங்களுக்கு நான் இந்த சேவை செய்கிறேன், அந்த சேவை செய்கிறேன் அப்படின்ற அகங்காரமும் வந்துடக்கூடாது இல்லையா. ஸோ காமம் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி அகங்காரமும் அதுலேயும் மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் இறைவனுடைய வேலைக்காரர்கள். வேலைக்காரனுடைய வேலை என்ன, என்ன எஜமானன்னு சொல்கிறாரோ அதை செய்கிறது மட்டும்தான். ஸோ எல்லோருக்கும் செய்தியை கொடுத்துட்டு வான்னு பாபா நம்மளை அனுப்பிச்சிருக்கிறார். செய்தி கொடுக்குறது தான் நம்மளுடைய வேலை. ஸோ இதுக்கு நிறைய மறைமுகமான முயற்சி தேவைப்படுது. ஸோ நம்ம மற்றவர்களுக்கு ஞானம் கொடுக்கறதோடு சேர்த்து நமக்கு நம்மளே ஞானத்தை வச்சு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஞானத்தின் மூலமாக சொல்லணும், இதெல்லாம் மாயா, யோக பலத்தினால மனசு ஸ்லைட்டாக சஞ்சலமாகுது, இது மாயா, நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்கணும். அந்த செல்ஃப் டாக், நமக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னுவார் பாபா. ஸோ மறைமுகமாக இந்த பயிற்சி நடந்துக்கிட்டே இருக்கணும். கூடவே இந்த ஞானக்கடலையும் நீங்கள் கடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய போதை, ஆன்மீக போதை ஏறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே பேசலை, ஸ்லைட்டாக வந்த மாயாவை அசால்ட்டாக விட்டிங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே மாயை மயக்கி உங்களை அந்த பக்கம் அழைச்சிட்டு போயிடும். அப்போ ஆன்மீக போதை ஏறாது. ஸோ அதுக்காக தான் உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு ஞானத்தும் யோக பலம் எப்படி இருக்குது இதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் எதையுமே பார்க்காம இருக்க அந்த சக்தி வர்றதை நீங்கள் உணரணும். அப்போ தான் அந்த போதை ஏறும், ஆன்மீக போதை. ஸோ எல்லோரும் விழுந்து கிடக்கிறாங்க, நான் அதிலிருந்து மகாவீரனாக இருக்கிறேன், ஆஞ்சநேயனாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த போதை இருக்கணும். ஸோ மற்றவர்களுக்கு புரிய வைக்கும்போது ரொம்ப அன்பாக புரிய வைக்கணும். ஒவ்வொரு கல்பத்திலையும் எல்லையற்ற தந்தைக்கிட்டேருந்து ஆஸ்தி பாரதவாசிகளுக்கு தான் கிடைக்கிது அப்படின்னு அன்பாக புரிய வைங்க. 5000 வருடத்துக்கு முன்னாடி இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அது விபச்சார விடுதி மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் சிவாலயம், இப்போ இருக்கிறது வேசி ஆலயம், விபச்சார விடுதி. ஸோ இதை தான் இங்கே பைபிளில் பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்னுடைய தந்தை வீட்டை விபச்சார விடுதி ஆக்கிட்டீங்க, அவங்க அந்த சர்ச்சை சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இது ஒட்டுமொத்த உலகத்தை குறிக்கிற விஷயம். தந்தை வீடுன்றது சொர்க்கத்தை குறிக்கிற விஷயம். தங்க யுகம் சிவனுடைய ஆலயமாக இருந்தது, சிவனாலே கட்டப்பட்ட ஆலயம் அது சொர்க்கம். ஆனால் இப்போ நம்ம இருக்கிறது ராவணனுடைய ராஜ்யம், ராவணனால் நிறுவப்பட்ட ராவண ராஜ்யம். ஸோ அந்த சொர்க்கத்துக்கும் சிவாலயத்துக்கும் இந்த நரகத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. நீங்கள் என்னவா ஆகி இருக்கிறீங்க அப்படின்னு உங்களால் உணர முடியணும் இல்லையா. எப்படி இருந்த நாம இப்போ என்னவா ஆகி இருக்கிறோம், பாபா எப்படி மாற்றி இருக்கிறார், அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். பாபா நம்மளை அவருக்கு சமமாக ஆக்குறார். முக்கியமான விஷயமே ஆத்ம உணர்வு தான். ஏன்னா இறைவன் இயல்பாகவே ஆத்ம உணர்வில் தான் இருப்பார். ஏன்னா அவர் ஆத்மாவாக தான் இருக்கார் எப்பயுமே, உடலை எடுக்கிறது கிடையாது. ஆனால் நம்ம உடல் எடுக்கிறதுனால உடல் உணர்வுக்கு வந்துடும். ஸோ அதனால் முக்கியமான விஷயம் ஆத்ம உணர்வுக்கு வரணும். ஆத்ம உணர்வுடையவராக இருங்க. ஸோ சர்வீஸ் செய்கிறதுக்கு முன்னாடி எப்படி ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாரு பாருங்கள். ரிஹர்சல் பார்க்குறது இல்லை, சில படங்களில் பார்த்திங்கன்னா லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி உட்காந்து ரிஹர்சல் பண்ணுவாங்க. ஸோ அதேமாதிரியே பாபா ரிஹர்சல் பண்ண சொல்கிறார். நான் வந்து இந்த மாதிரி இந்த மந்திரியை அல்லது பிரதம மந்திரியை பார்க்க போகிறேன், நான் திருஷ்டி கொடுத்த உடனே அவருக்கு காட்சி வரும், அந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்குங்க, அப்போ தான் அது நடக்கும்ன்ற. இப்போ யோசிச்சுப்பாங்க மற்றவங்களுக்கு இல்லையா, வாய்மொழியாக சொல்கிற சேவை ரெண்டாவது தான், அவங்களுக்கு வந்து காட்சி நான் காட்டணும், அந்த மாதிரி பவர்ஃபுல்லான திருஷ்டி நான் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது அது திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகும்போது தான் அங்கே உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா உங்களால் திருஷ்டி கொடுக்க முடியும்ன்றார். ஏன்னா நீங்கள் ஆத்ம உணர்வில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆத்மான்ற பேட்ரி ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும், அப்போ சக்திசாலியாக ஆகிடும். ஆத்ம உணர்வில் இருக்கும்போது உங்களுடைய பேட்ரி நிரம்பிய நிலையில் இருக்கும். உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, அவ்வளோதான் இல்லையா. நான் ஆத்மா, அப்பாவோடு இணைஞ்சிருக்கிறேன், அப்பாவை பார்த்துக்கிட்டே எதிர ஒரு சகோதர ஆத்மாவை எழுப்புறேன் இல்லையா. உடல் நினச்சா தான் பிரதம மந்திரி, அது ஒரு சகோதர ஆத்மா, அது தூங்கிட்டு இருக்குது, எழுப்புறேன், அந்த உணர்வில் இருக்கணும். அதுலேயும் ஏழைகள் வந்து ஈஸியாக அவங்களுடைய ஆத்மா பேட்டரி சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஏன்னா அவங்க அதிகமாக அப்பாவை நினைக்கிறாங்க பாவனையோட. நீங்கள் வந்து ஒருவேளை ஞானத்தில் பக்காவாக இருக்கலாம், ஆனால் யோகா உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுடைய பேட்டரி சார்ஜ் ஆகாது, ஆத்மா சார்ஜ் ஆகாது. ஏன்னா நிறைய தேக உணர்வு இருக்கும். அப்படின்னாலே என்ன அர்த்தம், உங்களுக்கு யோகமே சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம் இல்லையா. ஞானத்தினால பாபா சொல்கிறதுல 4 வார்த்தை தெரிஞ்சிச்சுன்னா பாபாவுக்கே பாபான்னு நினச்சிக்கிறீங்க நீங்கள் அப்படின்றார். ஸோ அந்த மாதிரி அகங்காரம் வந்துடும். ஸோ யோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இல்லாட்டினா சக்தி இருக்காது, ஆத்மாவில் சார்ஜ் ஏறாது. அதனால தான் நீங்கள் என்ன தான் ஞானத்தை பல மணி நேரம் பேசினாலும் யாருமே பாபா குழந்தை ஆகலை. காரணம் உங்களுடைய வார்த்தையில் யோக பலம் இல்லை, அந்த ஞான அம்பில் யோகம்ன்ற கூர்மை இல்லை, அந்த சக்தி இல்லை. ஒரு கத்தியில் கூட கூர்மை வேணும் இல்லையா. ஏன்னா ஒரு கத்தி 10 ரூபாய்க்கும் கிடைக்குது, 50 ரூபாய்க்கும் கிடைக்குது. ஸோ அது எதை வச்சு, அந்த கூர்மையை வச்சு தான். ஸோ அதனால் யோகம்ன்ற கூர்மை இருக்கணும். ஸோ யோக பலத்தை அதிகரிங்க. குரு கோவிந்த் சிங் யூஸ் பண்ண வாள் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இல்லையா. ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி கத்தி எடுத்து நீங்கள் சண்டை போடுறதெல்லாம் கிடையாது, இங்கே வன்முறையே கிடையாது. ஏன்னா தேவதைகள் இரட்டை அஹிம்சாவாதிகள். ஸோ இப்போ நீங்கள் என்னவாக இருக்கிறீங்களோ அதை வச்சு தான் அவங்க அப்படி ஆகுறாங்க. ஸோ இப்போவே நீங்கள் இரட்டை அஹிம்சாவாதிகளாக இருக்கிறீங்க. இன்றைக்கி பாரதம் எப்படி இருக்குது, ஆனால் நாளைக்கு பாரதம் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யமாக மாறப்போகுது. அப்போ குழந்தைங்களுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும் இல்லையா. அந்த ராஜ்யத்தில் நான் வரப்போகிறேன், லக்ஷ்மி நாராயணனா நான் ஆக போகிறேன், அந்த போதை திரும்ப திரும்ப மைண்டுக்குள்ளே சொல்ல சொல்ல அந்த போதை இருக்கும். நேற்று நீங்கள் ராவணனுடைய ராஜ்யத்தில் இருந்து மூச்சு திணறிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி பரமபிதாவோடு இருக்கிறீங்க. ராவணன் ராஜ்யத்துலேருந்து வெளியில் வந்துட்டீங்க, பாபாவை பிடிச்சிக்கிட்டீங்க. லவ்யூ பாப்தாதா. இது பார்த்திங்கன்னா புராண கதைகளில் இந்திரலோகத்தை, அதாவது தேவர்களுடைய உலகத்தை வந்து அசுரர்கள் பிடிக்கும்போது பிடிச்சிடுவாங்க. பிடிச்சோன்னா இவங்க நேராக எங்கே வருவாங்கன்னா கைலாசத்துக்கு வருவாங்க, தேவர்கள் முறையிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்போ என்ன அர்த்தம், தேவலோகம் அசுரர்கள் பிடிச்சாங்கன்னா அது அசுரலோகமாகிடுச்சு, அதுதான் இந்த நரகம். உடனே அதை விட்டுட்டு நம்ம எங்கே போகிறோம், பாபா கிட்டே போகிறோம், அதுதான் கைலாசம் அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ நேற்று வரைக்கும் ராவண ராஜ்யத்தில் மூச்சு திணறிட்டு இருந்தீங்க, ஆனால் இப்போ பரமபிதா கிட்டே வந்துட்டீங்க, அடைக்கலம் தேடி ஈஸ்வரிய பரிவாரத்தை சார்ந்தவராகிட்டீங்க, பாபாவுடைய குடும்பம் ஆகிட்டீங்க, குடும்ப அங்கத்தினர் ஆகிட்டீங்க. தங்க யுகத்தில் நீங்கள் தெய்வீக குடும்பத்தினராக இருப்பீங்க, ஆனால் அதை விட உயர்ந்தது ஈஸ்வரன் கடவுளுடைய குடும்பத்தை சார்ந்தவராக இப்போ நீங்கள் இருக்கிறது தான். ஏன்னா இங்கே தான் சுயம் பகவானே உங்களுக்கு ஞானத்தை ஊற்றுறார். பாபா கிட்டேருந்து அளவற்ற அன்பு நமக்கு கிடைக்கிது. அரை கல்பமாக ராவணனுடைய அன்பு கிடைச்சி கிடைச்சி குரங்காகிட்டீங்க. ராவணன் என்ன பண்ணுவான், நீ என்ன வேணாலும் பண்ணு ராஜா, என்ன வேணாலும் பண்ணு ராஜா, உன் மனசுக்கு வர்றதை நீ பண்ணுன்ட்டான். அப்போ என்னாச்சு, கடைசியில் குரங்காயிட்டோம், குரங்குத்தனம் அதிகமாகிடுச்சு. எதனால், ராவணன் கொடுத்த அன்புனால் அரை கல்பத்துக்கு. இப்போ ராவணனுடைய அன்பு நம்மளை குரங்கு மாதிரி ஆக்கிடுச்சு, பாபாவுடைய அன்பு நம்மளை தேவதைகளாக மாற்றுது அரை கல்பத்துக்கு. மொத்தமே 5000 வருடம் தான் இந்த காலச்சக்கரம். ஆனால் இவங்க லட்சக்கணக்கான வருடங்கள்னு தப்பாக சொல்லிட்டாங்க. இந்த பிரம்மா பாபா கூட உங்களை மாதிரி பூஜாரியாக தான் இருந்தார், அதனால தான் இவரை வந்து சிருஷ்டி மரத்துடைய கடைசியில் மேலே காட்டப்பட்டு இருக்குது. தங்க யுகத்தில் உங்களுக்கு வந்து அளவற்ற செல்வம் இருந்தது. இன்னும் கேட்டிங்கன்னா துவாபர யுகத்தில் தான் கோயிலெலாம் கட்டுறோம், அங்கேயுமே உங்கள்கிட்ட அளவற்ற செல்வம் இருந்திருக்குது. அதனால தான் அதை வச்சு தான் நீங்கள் அவ்வளோ கோயில், அவ்வளோ தங்க வைர வைடூரியத்தினால கோயிலை கட்டியிருக்கிறீங்க. பிறகு அந்த கோயில் கொள்ளை போகுது. ஸோ இது ஒரு கோயிலில் மட்டும் கிடையாது, நிறைய கோயில்கள் இந்த மாதிரி நீங்கள் கட்டியிருப்பீங்க. ராஜாக்கள் மட்டும் இல்லை, பிரஜைகளும் கோயில் கட்டியிருப்பாங்க. இப்போ கூட பாருங்கள், பிரஜைகள், அதாவது அரசாங்கமே கடன் வாங்குகிற அளவுக்கு பிரஜைகள் பணக்காரங்க இருக்கிறாங்க. அது கரெக்டு தானே இல்லையா? ஸோ டாப் 10ல் வரவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கவர்மெண்ட்டுக்கே கடன் கொடுக்குற நிலைமையில் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ராஜாக்களே வந்து பிரஜைகள்கிட்ட கடன் வாங்குவாங்களாம் ராஜராணி ஆட்சியில், நரகத்தில். இது வந்து ரொம்ப அழுக்கான உலகம். அதுலேயும் நம்பர் 1 அழுக்கான உலகம், அழுக்கான இடம் எதுன்னா கல்கத்தான்றார் பாரதத்தில். ஏன்னா மகாநதி படத்தில் காட்டின மாதிரி விபச்சாரம் வந்து லீகலாகவே அங்கே நடக்குது. ஸோ அதுக்குன்னே ஒரு ஊரே ஒதுக்கி வச்சுருக்குறாங்க. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார் அது சோனாஹிச்சு அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இருக்கிறது அழுக்கான இடம். அதனால் அதை மாற்றுறதுக்கு குழந்தைங்க முயற்சி பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்களோ அதுக்கான பலன் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஆனால் தேக உணர்வு இருந்துச்சுன்னா விழுந்துடுவீங்க இல்லையா? ஸோ கொஞ்சம் கூட நீங்கள் சலனப்படாமல் இருந்தால் தான் அங்கே போய் உங்களால் அவங்கள மாற்ற முடியும். ஏன்னா விகாரத்தின் ஒட்டுமொத்த சொரூபமாக இருக்கும் அந்த இடம். அப்போ நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும், எவ்வளோ சக்திசாலியாக இருக்கணும். மனிதர்களுக்கு மன்மனாபாபாவுடைய அர்த்தம் தெரியல, சும்மா மனசால் அப்படியே ஒப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி உண்மையான ஞானமே இல்லை. பிராமண குழந்தைகளாகிய உங்களுக்கிட்ட தான் உண்மையான ஞானம் இருக்குது. மற்ற மார்க்கத்தை சார்ந்த யாராலையும் தேவதையாக ஆகவே முடியாது, அவங்க எவ்வளோ தீவிர பக்தி பண்ணாலும் சரி. ஏன்னா பிராமணனாகாமல் எப்படி தேவதையாக முடியும்? பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தையாகாமல், பிரம்மா குமார் குமாரியாகாமல் எப்படி தேவதையாக முடியும்? முந்தைய கல்பத்தில் யார் இந்த மாதிரி பிராமணனாகி தேவதை ஆனாங்களோ அவங்க தான் மீண்டும் பிராமணனாகி தேவதை ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா வர்றதுக்கு, விருத்தி அடைகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். மரம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து விஸ்தாரமாகும். இப்போ நீங்கள் உங்களுடைய முயற்சி மற்றும் சேவை எறும்பு மாதிரி பொறுமையாக ஊர்ந்து போயிட்டுருக்குது. ஸோ அப்படியே போக போக என்ன ஆகிடும்? பறக்க ஆரம்பிச்சிடுவீங்க. புருஷார்த்தத்துலேயும், அதாவது புருஷார்த்தம்னா முயற்சி, ஸோ சுய முன்னேற்றத்துலேயும் பறப்பீங்க, சேவையிலும் பறப்பீங்க. அந்த மாதிரி அதிவேகத்தில் ஆக ஆரம்பிச்சிடும். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, அப்பாவை நினைவு பண்ணிகிட்டே இருங்க, சுதர்ஷன சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருங்க. 84 பிறவி சக்கரம் உங்களுடைய புத்தியில் இருக்குது. ஸோ அது மைண்டில் இருக்கணும். நான் தான் நாராயணனாக இருந்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக கலைகளை இழந்தேன். ஏன்னா சக்தி எப்படி இறங்குதுன்னு எனக்கு தெரியாது, சக்தி ஏற்றுறது தெரியாது. இப்போ தான் எனக்கு தெரியும், இறைவனை நினைக்க நினைக்க சக்தி ஏறும், நான் மீண்டும் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன் அப்படின்றது தான் சக்கரம் இல்லையா? அந்த சுதர்ஷன சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம புத்தியில் இருக்குது நம்மளுடைய 84 பிறவி எப்படி நம்ம கீழான நிலையை அடைஞ்சோம், உயர்ந்த நிலையிலேருந்து மீண்டும் உயர்ந்த நிலையை அடையிறதுக்கு என்ன பண்ணணும்? ஆத்மானு வந்து பரமாத்மாவை நினைக்கணும், அந்த ஆஸ்தி ஸ்ரீ நாராயணன் பதவியை நினைக்கணும் அப்படின்னு ஃபுல் ஞானமும் நம்ம புத்தியில் இருக்குது. அது சுற்றிக்கிட்டே இருக்கணும் மைண்டில். அப்படின்னு அர்த்தம், சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிராமணர்களாகிய நீங்கள் தான் தேவதைகளாக மாறுறீங்க. ஸோ தேவதைகள் தான் உச்சம். அதாவது தேவதைன்றது சத்தியுகத்து சூரிய வம்சத்தை குறிப்பவர்கள் தான், அவங்க தான் தேவதை. ஸோ அடுத்தது கொஞ்சம் இறங்கி சத்திரியராக மாறுறீங்க திரேதாயுகத்தில். அதுக்கு அடுத்தது வைஷ்ய தர்மத்தினராக துவாபரயுகத்தில் மாறுறீங்க, சூத்ரராக கலியுகத்தில் ஆகுறீங்க. உங்களை தவிர வேறு யாருக்கும் சூரிய வம்சம்னா என்ன, சந்திர வம்சம்னா என்னன்னே தெரியாது. சூரிய வம்சம்னா சத்தியுகத்தில் இருக்கிறவங்களுடைய பேர், சந்திரவம்சனா திரேதாயுகத்தில் இருக்கிறவங்களுடைய பேர். ஸோ இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போவும் அவங்க புரிஞ்சிக்கலைன்னா அவங்களுக்கு வந்து இது நேரம் இல்லை, பாபா குழந்தை ஆகிறதுக்கு இன்னும் நேரம் வரலப்பில் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இருந்தாலும் அவங்க வருவாங்க, வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் புரிய வச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா பிரம்ம குமாரிகள்னா வெளி உலகத்தில் வந்து இதை பற்றி தவறான செய்தி பரப்புறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்கும்போது அவங்க புரிஞ்சுக்காங்க, இவங்க நல்ல வேலை தானே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம வந்து அந்தளவுக்கு பக்காவாக இருக்கணும். வெளியில் போய் ஆமாம் நீங்கள் நினச்சது கரெக்டு தான் அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். பிரம்மகுமாரிகள் மனிதர்களுடைய நடத்தையே மாற்றுறாங்கப்பா, அழகாக சீர்திருத்துறாங்க அப்படின்ட்டு அவங்க பார்க்குறாங்க. பாருங்கள் எப்படி இருக்கணும் பிரம்மகுமாரிகளுடைய நடத்தை அப்படின்னா, தேவதைகளுடைய நடத்தை எவ்வளோ அழகாக இருக்குது அந்த மாதிரி இருக்கணும். எதனால் தேவதைகளுடைய நடத்தை அழகாக இருக்குது? ஏன்னா கொஞ்சம் கூட விகாரம்னா என்னன்னே தெரியாமல் பரிசுத்தமாக இருக்கிறாங்க, சம்பூர்ண நிர்விகாரியாக இருக்கிறாங்க. ஸோ அதிலும் மிகப்பெரிய விகாரம் எது? காமம். மிகப்பெரிய எதிரி அது உங்களுக்கு. இந்த 5 விகாரம், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற இந்த 5 விகாரம்ன்ற பூதம் உங்களுக்குள்ளே போனதுனால தான் உங்களுடைய நடத்தை மோசமாயிடுச்சு. இதை நீங்கள் புரிய வைக்கும்போது அவங்க நல்லவர்களாக மாறுறாங்க. ஆனால் வெளியில் போனோடனே எல்லாத்தையும் மறந்து மீண்டும் பழைய மாதிரி ஆயிடுறாங்க. அதனால தான் பாபா சொல்கிறாரு, ஒரு பேச்சு வழக்கு இருக்கான், என்ன தான் கழுதை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அப்படின்வாங்களே. ஸோ அதே தான் பாபா சொல்கிறார், இல்லை நாயை குளிப்பாட்டின்னு சொல்லுவாங்க. இங்கே பாபா சொல்கிறார், என்ன தான் நீ கழுதைக்கு அலங்காரம் பண்ணாலும் என்ன பண்ணும்? மீண்டும் மண்ணில் பிறண்டுடும், அழுக்காக்கிக்கும். அந்த மாதிரி தான் நிறைய குழந்தைங்க ஞானத்தை கேட்குறாங்க, வெளியில் போய் மீண்டும் அழுக்காக்கிடுறாங்க. பாபா யாரும் நிந்தனை பண்ணலை, ஜஸ்ட்டு உண்மையை சொல்கிறார், அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணணும்? உங்களுடைய நடத்தை வந்து தெய்வீகமானதாக இருக்கணும், குரங்குத்தனமாக கழுத்துத்தனமாக இருக்கக்கூடாது. ஸோ பாபா சூப்பராக கேட்குறா இருப்பாங்க, எதுக்கு கோபப்பட்டு கொலைக்கிறீங்க? நாய் மாதிரி, நாய் தானே கொலைக்கும் இல்லையா? கோபப்பட்டு கத்துறது இல்லையா? அப்போ சுயநினைவு இழக்கிறோம், சக்தி இழக்கிறோம். அப்போ சக்தியை ஏற்றிக்கணும் இல்லையா? ஸோ அதை புரிஞ்சுக்கணும். இது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எங்கள் வீட்டுக்கு எதிரே வந்து 2 சின்ன பசங்க இருப்பாங்க. அவங்க தாத்தா வந்து அந்த பையனை கூப்பிட்றாரு பேர் சொல்லி, என்ன தாத்தா என்னன்னா, ஏன்டா கொலைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அவன் அவன் வீட்டில் சண்டை போட்டுருக்கிறான் தம்பி கூட. ஸோ ஏன்டா கொலைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதே தான் பாபாவும் கேட்குறாரு, ஏன் கோபப்பட்டு கொலைச்சிட்டு இருக்கிறீங்க? சொர்க்கத்தில் இந்த மாதிரி யாரும் கொலைக்க மாட்டாங்க, அங்கே கோபமே இருக்காது. சமசப்பு இல்லையா? இந்த மாதிரி கரெக்டாக ஒருத்தரை, அதாவது பிரம்ம பாபாவை குறிப்பிட்டு சிவபாபா வந்து விளக்கம் கொடுத்தாருன்னா அதுக்காக பிரம்ம பாபா கோபப்படுறதே கிடையாது. எப்படி சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பிரம்ம பாபா நம்பர் 1 குப்பன்னு சொல்லியிருக்கிறாரு, நிறைய சொல்லியிருக்கிறாரு இல்லையா? இவரை நினைக்காதீங்க, இவரா பாபான்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவர் உண்மையை தான் சொல்கிறார் இல்லையா? அதனால் இவர் கோபப்படுறது கிடையாது. ஸோ பாபா வந்து எல்லாத்தையும் துல்லியமாக புரிய வைக்கிறாரு. இந்த நாடகம் விதிப்படி கரெக்டாக தான் நகர்ந்துட்டு இருக்குது. இதில் ஒரு சின்ன தப்பு கூட இருக்க வாய்ப்பே கிடையாது. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதும் கூட. ஸோ என்னெல்லாம் நடந்து முடிஞ்சதோ அதை அப்படியே துல்லியமாக மீண்டும் 5000 வருஷம் கழித்து நடக்கும். யோசிச்சு பாருங்கள். சிலர் வந்து ஆச்சரியப்படுறாங்க, என்னப்பா மழையெல்லாம் பேத்து எடுத்துட்டாங்க, மீண்டும் எப்படி மழை வரும் அப்படின்னு கேட்குறாங்க. பாபா அது கேட்குறாரு, அது எப்படின்னா, ஒரு படம் பார்க்குறீங்க, அதில் மாளிகை வந்து இடிஞ்சிடுது. மறுபடியும் அதே படத்தை அடுத்த ஷோ பார்க்கும்போது மீண்டும் மாளிகை இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும்ன்றார். எல்லாமே அந்தளவுக்கு துல்லியமாக இருக்கும்ன்றார். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இல்லையா? ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு புத்தி வேணும், மூளை வேணும் அப்படிங்கிறார். ஆனால் ஒரு சிலருடைய புத்தினால் இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் பாபா சொல்கிறதா உண்மையான இந்த உலகத்தின் வரலாறு புவியியல். ஸோ இறைவனுடைய அரசாங்கம் அப்படின்னு எல்லா மதத்துலையும் சொல்லுவாங்களே, அது உண்மையிலே எது? தேவதைகளின் அரசாங்கம் தான். ஏன்னா இறைவன் அங்கே இருக்க மாட்டார், இறைவன் உருவாக்கிய அரசாங்கம், அவ்வளோதான். கிங்டம் ஆஃப் காட் அப்படின்வாங்க. அப்போ அந்த தேவதைகளை தான் நாம் இது வரைக்கும் பூஜை பண்ணிட்டு இருந்தோம். பாபா சொல்கிறார், அந்த மாதிரி பூஜைக்கு தகுந்தவர்களாக நீங்கள் இப்போ மாறிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அரைக்கல்பம் கழித்து மீண்டும் நீங்களே பூஜாரியாகவும் மாறிடுவீங்க. அதுதான் ஹம்சோவுடைய அர்த்தமே. ஹம்சோ சோகம், நானே அது அதுவே நான், நானே நாராயணன், நாராயணனே நான். ஸோ அதுக்கு அர்த்தம் நானே கடவுள்னு இல்லை, நாராயணனாக தேவதையாக இருந்த நானே பல பிறவி எடுத்து இப்போ சாதாரண சூத்திரன் ஆகியிருக்கிறேன், அதுலேருந்து இப்போ பிராமணனாகி மீண்டும் நாராயணன் ஆக போகிறேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம்னு பாபா புரிய வைக்கிறார். ஏன்னா நீங்கள் தான் தேவதையாக போகிறீங்க, மீண்டும் தேவதைக்கு அப்புறம் மீண்டும் சத்திரியன் அப்படியே இறங்கி இது ஒரு குட்டிக்காரனை விளையாட்டட்டும், மீண்டும் 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 அதே தான் நடக்கும். ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கும் தெளிவாக நீங்கள் புரிய வைக்க முயற்சி பண்ணணும். பாபா நீங்கள் வேலைக்கு போகிறதெல்லாம் நிறுத்துங்க, ஆஃபீஸ் போகிறதெல்லாம் நிறுத்துங்கன்னுலாம் சொல்கிறதே கிடையாது. நீங்கள் எல்லா வேலையும் பண்ணுங்கள், ஆனால் சதவ பிரதானம் மட்டும் ஆகிட்டே இருங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? அப்பா நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த உலகத்தின் வரலாறு புவியலுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்கிற சேவையும் பண்ணுங்கள். டைம் கிடைக்கும் போதெல்லாம் முக்கியமான விஷயமே மண்மனாபவ இல்லையா, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை மட்டும் நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் மண்மனாபவ. அப்படி மண்மனாபவ நிலையில் நிலைச்சிருந்தால் தான் நீங்கள் சதவ பிரதானமாக ஆவீங்க. நினைவு யாத்திரை தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்பர் 1 முக்கியமான விஷயம் என்னது? நினைவு யாத்திரை. ஆத்மான்னு வந்து அப்பாவை நினச்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அதன் மூலமாக மட்டும்தான் ஆத்மா தூய்மையாகும். பாபா சொல்லாரு, குழந்தைகளாகி உங்கள் அனைவரையும் நான் என் கூடவே அழைச்சிட்டு போவேன். தங்க யுகத்தில் ரொம்ப கம்மியான மனிதர்கள் தான் இருப்பாங்க. மற்றவங்களாம் எங்கே? பாபா எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டாரு இல்லையா, மற்றவங்கெல்லாம் பரந்தாமத்தில் இருப்பாங்க. இரும்பு யுகத்தில் எண்ணற்ற மனிதர்கள் இருக்கிறாங்க. இத்தனை பேரை யார் அழைச்சிட்டு போக முடியும்? யார் ஒட்டுமொத்த சுடுகாடு மாதிரி இருக்குது இப்போ இந்த உலகம், இதை யார் க்ளீன் பண்ண முடியும்? அதுதான் தோட்டக்காரன் இல்லையா. இந்த தோட்டத்தின் எஜமானன் சிவபாபா தான் அதை பண்ணுறார். அவரை தான் படகோட்டின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்மளை இந்த துக்கம் நிறைந்த விஷக்கடல்லேருந்து மீட்டு நம்மளை பார்க்கடலுக்கு அழைச்சிட்டு போகிறார். சொர்க்கம்ன்ற பார்க்கடலுக்கு அழைச்சிட்டு போகிறார், கலியுகன்ற விஷக்கடலில் இருந்து. இந்த படிப்பு ரொம்ப ரொம்ப இனிமையான படிப்பு. இந்த படிப்பு தான் ஆன்மீக வருமானத்துக்கான ஆதாரமே. நாம் எல்லையற்ற பொக்கிஷத்தை அடையிறோம் பாபா கிட்டேருந்து. எல்லாமே எப்படி கிடைக்குது? பாபாவுடைய நினைவுனாலையும் பாபா கொடுக்குற இந்த ஞானத்தின் மூலமாக தான் கிடைக்குது. பக்தி மார்க்கத்தில் மனிதர்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. இங்கே பக்தி மார்க்கத்தில் பார்த்திங்கன்னா பட்டினி கிடப்பாங்க, பஜனை பாடுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க இல்லையா, தேர் இழுப்பாங்க, நெருப்பு மேலே நடப்பாங்க, எல்லார் காலையும் போய் விழுவாங்க, பாத பூஜை பண்ணுவாங்க. இங்கே எதுவும் கிடையாது, யார் காலையும் விழுற வேலையெல்லாம் இங்கே கிடையாது. மனிதர்கள் பாருங்கள், குருமார்கள் முன்னாடி போய் காலில் விழுந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இத்தனை துக்கத்துலேருந்து இவ்வளோ கஷ்டத்துலேருந்து விடுவிச்சிருக்கிறார் பாபா. அப்படிப்பட்ட பாபாவை நாம் நினைக்கணும்ல. ஜஸ்ட்டு நினைச்சாலே போதும் பாவம் எரியுன்றார். ஸோ பாவம் எரிக்கிறதுக்காக நினைங்க, இத்தனை விஷயத்துலேருந்து உங்களை காப்பாற்றிருக்கிறாரு அதுக்கு நினைங்க இல்லையா. மற்ற எல்லாமே மீண்டும் எல்லாமே சாத்தானுடைய வழி, அதுலேருந்து உங்களை காப்பாற்றிருக்கிறார். அவர் நம்மளுடைய அப்பா. கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து நாம் ஆஸ்தி அடைவோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்குல்ல இல்லையா, அதை புரிஞ்சுக்கிட்டால் சந்தோஷம் இருக்கும். சந்தோஷம் இல்லைன்னா நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அப்பா கிட்டேருந்து நான் நாராயணன் பதவி அடைஞ்சிட்டு இருக்கிறேன், ஒவ்வொரு நொடியிலையும் அப்பாவை நினைக்க நினைக்க அடைஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். யாரோ எழுதுனாங்களாம், பாபா நாங்கள் பணக்காரங்க கிட்டே போனால் எங்களுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது பாபா, ஏன்னா நாங்கள் ரொம்ப ஏழையாக இருக்கிறோமே, கூனி குறுகி நிற்கிறோம் அப்படின்ட்டு. பாபா சொல்கிறாரு, ஸோ இதுதான் பைபிளில் வருது, ஏழையாக இருக்கிறவன் பாக்கியவான் அப்படின்ட்டு. ஸோ ஏழையாக இருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா ஒரு வேளை நீங்கள் பணக்காரராக இருந்தால் நீங்கள் இங்கே இருக்க முடியாது. இப்போ மிகப்பெரிய பாக்கியசாலி நீங்கள் தான். ஸோ ஏழையாக இருந்தால் பணிவு இருக்குது. ஸோ பணிவு நல்லது தானே, பணிவாகவே ஞானத்தை கொடுங்க. அவங்க அதிர்ஷ்டத்தில் இருந்தால் எடுத்துக்க போகிறாங்க, அவ்வளோதான் நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைங்களுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நம்மளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்கிறோம். தாரணைக்கான முக்கிய சாரம், நிரந்தரமாக நான் பாபாவுடைய குடும்பத்தை சார்ந்தவன்ற போதையில் சந்தோஷத்தில் நிரந்தரமாக இருங்க. சுயம் பகவானே எனக்கு ஞானத்தை கொடுக்குறாரு, அவருடைய அன்பை நான் நேரடியாக பெறுகிறேன் அப்படின்ற போதையில் இருங்க. ஏன்னா இந்த அன்பு தான் என்னை தேவதையாக்குது. அந்த அன்புனால தான் நம்ம எல்லா விகாரத்தையும் விடுறோம், ஒட்டுமொத்த கலியுகத்தையும் புத்தியிலிருந்து நீக்கிறோம். எதுக்காக? அதனால தான் தேவதை ஆகிறோம். தேவதை ஆகிறதுக்காக. அப்படி ஆக்குறது என்னது? பாபாவுடைய அன்பு. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம், திரும்ப திரும்ப துல்லியமாக நடந்தே தீரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதில் எந்த விதமான தவறும் இருக்காது, அதனால் எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. என்ன நடந்தாலும் அது மீண்டும் கண்டிப்பாக 5000 வருஷம் கழிச்சு நடக்கும். இதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எது நடந்தாலும் கோபப்பட மாட்டீங்க. ஏன்னா நாடகம் கரெக்டாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு இல்லையா. நம்ம ரொம்ப புத்திசாலின்னு நினச்சிட்டு ஒரு முடிவு ஏதோ ஒரு காரியம் செய்வோம், ஆனால் அது அதனாலே பெரிய பிரச்சனையில் மாட்டியிருப்போம். ஆனால் இந்த நாடகம் தப்பாக போக வாய்ப்பே கிடையாது, கரெக்டாக தான் இருக்கும். அதனால் எதுக்காகவும் கோபப்படாதீங்க, எல்லாமே உங்கள் நன்மைக்காக தான் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஏன் கோபப்படுப்புறோம் இல்லையா. மகாதானியாகி நமக்கு கிடைச்சிருக்கிற மிக உயர்ந்த ஞான பொக்கிஷத்தை தானம் செய்தபடி இருங்கள். மகாதானினால என்ன அர்த்தம்? இடைவிடாமல் தானம் பண்ணுறது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய மாஸ்டர் ஞான கடல் ஆகுங்கள். ஸோ ஞான பொக்கிஷத்தை நிரந்தரமாக தானம் பண்ணக்கூடிய மாஸ்டர் ஞான கடல் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், பாபா ஞானத்தின் கடல், அதேமாதிரி குழந்தைகளாகிய நாம் மாஸ்டர் ஞானக்கடல். அப்போ என்ன பண்ணணும்? பாபா ஏன் ஞானக்கடல்ன்றோம்? ஞானத்தை அவர் கொடுத்துட்டு இருக்கிறார். அதேமாதிரி நம்மளும் நிரந்தரமாக ஞானத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவ்வளோ உயர்ந்த ஞான பொக்கிஷம் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ முதல்ல அந்த பொக்கிஷத்தினால உங்களை நிரப்பிக்குங்க. நிரப்பிக்கிட்டு மற்றவர்களுக்கும் கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த ஞானத்தை சிந்தனை பண்ணுற அனுபவத்தை வச்சு, பாபா நினைவில் இருக்கிற அந்த அனுபவத்தை வச்சு சேவை பண்ணிக்கிட்டே இருங்க இல்லையா. அதாவது பாபா நினைவில் மூழ்கி ஞானத்தை கொடுக்கும்போது தான் அந்த அம்பு தைக்கின்றார் இல்லையா. ஸோ அந்த அனுபவத்தில் பாபா அன்பில் மூழ்கிய அனுபவத்தில் நிலைச்சிருந்து இந்த ஞானத்தை தானம் பண்ணுங்கள். அந்த மாதிரி மகாதானியாகி உங்கள் கிட்டே இருக்கிற இந்த ஞான பொக்கிஷத்தை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா எந்த அளவுக்கு இந்த பொக்கிஷத்தை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பொக்கிஷம் உங்களுக்குள்ளே அதிகமாகிட்டே இருக்கும் இல்லை. சேவை செய்ய செய்ய தான் நிறைய பாயிண்ட்ஸ் வரும், ஆச்சரியமாக இருக்கும். இங்கே நீங்கள் மகாதானி ஆகுறீங்கன்னா ஏதோ கொடுக்குறேன்னு நினச்சிக்காதீங்க, உங்களுக்குள்ளே நிரப்பிக்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க இல்லையா. இறக்க இறக்க தான் கேணி சுரக்கும்னுவாங்களே, அந்த மாதிரி இதை கொடுக்க கொடுக்க தான் ஞானத்தினால நீங்கள் நிரம்புவீங்க. ஸோ அதனால் நீங்கள் இங்கே கொடுக்கலை, அடையிறீங்க, நிரப்பிக்கிறீங்க, உங்களை நிரம்பியவராக அனுபவம் பண்ணுறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார். இன்னொன்று என்னென்னா, சங்கமயோக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொடுக்கறது தான் நிரப்பிக்கிறது. ஸோ இங்கே ஞானம் மட்டும் இல்லை, சக்திகள், குணங்கள் எல்லாமே நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு அந்த குண சொரூபமாகும். உதாரணத்துக்கு மற்றவங்கக்கிட்ட அன்பு கொடுக்குறோம், அன்பு காட்டுறோம் அப்படின்னா நம்ம அன்பின் சொரூபமாக மாறும், அன்பு சக்தினால நிரம்புவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் ஞானத்தை கொடுக்க கொடுக்க ஞானத்தினால நிரம்புவோம். ஸ்லோகன், நம்ம ஜீவன் முக்தி வாழ்க்கை வாழணும் அப்படின்னா எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு வாழறது இல்லையா. ஸோ சொர்க்கத்தில் அது அப்படி தான் இருப்போம், அதனால தான் ஆனந்தம் வருது, அதுக்கான பயிற்சி இப்போயே பண்ணுறோம். கூடவே இந்த உடல்லேருந்து முற்றிலும் விடுபடுங்க இல்லை. உடல்னு ஒன்று இருக்கிறதே உங்களுக்கு தெரியக்கூடாது, ஏன்னா அதுதான் கடைசி நிலை, முயற்சியுடைய கடைசி நிலை அதுதான் இல்லை. உடலை விட்டு உயிர் பிரியும் பொழுது உடல் என்னதுன்ற உணர்வே இல்லை அதுக்கு முன்னாடியே அப்படின்னா பிரியிறது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஜாலியாக இருக்கும், அப்படியே பறந்து போவீங்க. ஆனால் உடல் நினச்சா உடலை விட்டு போக முடியாது. இப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் உடலிருந்து விடுபட்டிருக்கேன், நான் வெறும் ஒழிப்புலையாக இருக்கிறேன், அந்த கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே உடல்லேருந்து உயிர் பிரிஞ்சதுன்னா எப்படி போகும்? ஸோ அதை தான் நம்ம யோகான்னு ப்ராக்டிஸ் பண்ணுறது. அப்படியே இங்கேருந்து பிரிஞ்சு போகுது, சந்திரன் சூரியனை கடந்து போகுது அப்படிங்கிறதுலாம் என்ன அர்த்தம்? அந்த கடைசி நேரம் அதை நீங்கள் பல தடவை பயிற்சி பண்ணிங்கன்னா அப்படியே ஜாலியாக இருப்பீங்க. இல்லாட்டினா எது ஞாபகம் இருக்கோ அங்கே போய் பிறவி எடுத்துடுவோம். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா, தேங்க்யூ பாப்தாதா. கிஷ் கிஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.